உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து சர்வ ஏகாதசி திருவோணம், அதனால சாமி ரூம்ல விளக்கேத்திட்டு பறவைகளுக்கான பிரசாதம் எடுத்து வச்சுட்டு பிரார்த்தனை ஜனங்களுக்கு பண்றதுக்காக இங்கே விநாயகர் அகவல், அடுத்தது விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு கூடவே லக்ஷ்மி அஷ்டோத்திரமும் படிச்சுட்டு வழக்கம் போல லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சு இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்றைக்கி வந்து ராகி கஞ்சி தான் செஞ்சு வச்சுருக்கேன். ராகி மாவை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டு கொதிக்க வச்சு அது கலர் மாறணுன்னா நாட்டு சர்க்கரை போட்டு இறக்கியிருக்கேன். இதில் பால் சேர்த்து குடிக்கலாம், நாங்கள் இங்கே பால் சேர்க்கறதில்ல, அப்படியே குடிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி சமையலுக்கான ஒரு ப்ரிலிமினரி ஒர்க்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கொத்தரங்காவை பருப்புசிலிக்காக கட் பண்ணியிருக்கேன். பருப்புசிலிக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பும் அதே அளவுக்கு துவரம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு மணி நேரம் ஊறணும். இது வந்து மின்ட் ஜூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த புதினா இலையெல்லாம் வந்து கழுவி வச்சுருக்கேன். அதில் எலுமிச்சம்பழ சாறு, இஞ்சி போட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு கலந்து தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான் மின்ட் ஜூஸு. வாழைக்காய் கறி பண்ண போகிறேன். அதுக்காக இது வந்து உப்பு காரம் மட்டும் போட்டு பெருங்காய பவுடர் போட்டு தாளித்து பண்ண போகிற ஒரு கறி. இது வந்து பருப்புசிலி பண்ணும்போது மோர் குழம்பு பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து சின்ன ஸ்பூன் அளவுக்கு, அதாவது இந்த வீட்டில் ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறதுனால குட்டி ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி மூணு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதோட தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். இந்த மோர்க்குழம்பு வந்து ரெண்டு பேருக்கான மோர்க்குழம்பு அளவு தான். ஸோ கூடுதலாக வேணும்னா நம்ம கூட ப்ரொபோர்ஷன் கலந்துக்கணும். ஸோ இது வந்து மோர்க்குழம்புல நான் காய் எதுவும் போடாமல் பிளெயின் மோர்க்குழம்பாக செய்ய போகிறேன். ஏன்னா இதுக்கு தகுந்த காய் எதுவும் இல்லை வீட்டில், அதனால இந்த மோர்க்குழம்புக்கு நான் இதை வந்து இது ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும். இதுதான் வந்து ப்ரிலிமினரி ஒர்க்குன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம சமையலுக்கான அடிப்படை விஷயங்களை பண்ணி வச்சுக்கிறோம். முதல்ல மின்ட் ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து புதினா வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம். அந்த தண்டெல்லாம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இலையை மட்டும் போட்டுக்கோங்க. இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி வந்து ஓரளவுக்கு பீசஸ் போட்டுக்குவோம். ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சர்க்கரையும் இதில் கொட்டிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன், இதுவும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு வந்து போட்டுக்கணும். எல்லா ஜூஸ்க்குமே கொஞ்சம் ஒரு லைட்டாக அவ்வளோதான் போட்டுட்டு இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல அரைங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்போ தான் இஞ்சிலாம் அரைப்படும், அதனால் முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைப்போம். அரைச்சதை வந்து வடிகட்டிடுங்க நல்லா. ஸோ வடிகட்டும் போது நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூனால் கிளறி விட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வடிஞ்சிடும். ஸோ தட் அந்த எலுமிச்சம்பழத்துடைய அந்த சீட்ஸ் எல்லாம் இருந்தாலும் சரி, இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் அரைப்பட்டு இல்லாமல் இருந்தாலும் சரி, அது கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி கலந்துட வேண்டியதாக. இப்போ நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இது சர்க்கரை எல்லாமே நாங்கள் இதில் போட்டோம். ஸோ சும்மா கலக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம், அப்படியேவும் குடிக்கலாம். ஊற வச்ச பருப்பை வந்து நல்லா வடித்து தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கணும். சால்ட்டு போட்டு கொர கொரன்னு கொஞ்சம் அரைச்சிக்கும். இந்த உப்பு போதும். இதை வந்து ரொம்ப மைய அரைக்காமல் குறை குறைன்னு அரைச்சிக்கணும். குழம்புக்கு ஒரே ஒரு கரண்டி கெட்டி தயிர், ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து இதில் போட்டுட்டு இதை நல்லா சிலுப்பிக்கணும். மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடணும், தண்ணியெலாம் ஊற்றாமல் கடையணும். கடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இவ்வளோ திக்காக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ அரைச்சி அதை ஊற்றும் போது கொஞ்சம் லிக்விட் ஆகிடும், அதனால் தண்ணி ஊற்றாமல் அதை கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு நம்ம இதில் தான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிட்டேன்.
அப்புறம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, இது வந்து அரிசி ஒரு மூணும் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல அரை அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் சின்ன ஸ்பூனால நான் அதனால ஃபுல் ஸ்பூனா எடுத்திருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருந்தேன். இப்ப மோர் குழம்புக்கு அரைச்சதை வந்து இதுல நம்ம கலந்துட போறோம். இந்த கலவையில இந்த மிக்சியையும் கழுவி அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றிடலாம். இப்போ நான் அடுப்பில் இதை வச்சுருக்கேன். அப்படியே நுரைச்சிக்கிட்டு அப்படியே வரும், அப்போ வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கோம், அரைச்சதெல்லாம் ஊற்றிட்டோம். ஸோ இது அப்படியே இப்போ ஓரத்தில் இப்போ பபுள்ஸ் வருது இல்லையா, அப்படியே நுரைச்சிக்கிட்டு ஒன்றா திரண்டு வந்து நிற்கிற மாதிரி நிற்கும்போது ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த பருப்பு ஸ்லீக்காக அரைச்சிருக்கேன் இல்லையா, இதை வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டு இந்த இட்லி பானை கொதிக்க தண்ணியில் அதை உள்ள வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நுரைச்சிக்கிட்டு வந்திருக்கு இல்லையா, இதோட ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பை. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான், இதில் நம்ம வந்து தாளிக்க வேண்டியது தான். இதுதான் வந்து மோர் குழம்பு. நான் இதில் வந்து காய் எதுவும் சேர்க்காம பிளெயின் மோர் குழம்பாக வச்சுருக்கேன். காய் வந்து வெண்டைக்காய் சேர்க்கலாம், நிறைய காய் பூசணிக்காய், அது இதுன்னு நிறைய காய்கள் வித்தியாசமான காய்கள்லாம் சேர்த்து பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து எந்த காயும் போடாமல் பிளெயின் மோர் குழம்பாக வச்சுருக்கிறேன். பருப்பு ஸ்லீல சேர்க்கறதுக்கு இங்கே நான் வந்து கொத்தரங்காவை வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தனியாக வேக வைக்கிறேன். நிறைய தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா அதை நம்ம ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக சேர்த்தா போதும், கொஞ்ச நேரத்துலையே வெந்துடும். ரொம்ப ஃபுல்லாக வேக வேணாம், முக்கால் வேக்காட்டில் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த பருப்பு வந்து ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சிட்டேன். ஸோ வெந்தது நல்லா ஆறினோன்னே அப்படியே உதுத்திங்கன்னா, கையால் அப்படி உதுத்தாலே பொல பொலன்னு கொஞ்ச நேரத்தில் உதுத்துற முடியும். அது மாதிரி நாலு தீமே நீங்கள் உதுத்து வச்சுக்கோங்க. அதாவது நான் நாலு இட்லி மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன், அதனால் உங்கள் வீட்டில் எவ்வளோ வந்ததோ அதை உதுத்து வச்சுக்கோங்க. நல்லா உதுத்து வச்சாச்சு. உதுத்து வச்சோடனே பாடுப்பில் கொஞ்சம் தாராளமாக தான் இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சிருக்கு. ஸோ வந்து கொஞ்சமாக கடுகு, அது வெடித்ததுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பு கொஞ்சம், கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த பருப்பு ஸ்லீயை அதில் சேர்த்துட்டு, நான் ஏற்கனவே கொத்தரங்காய் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அப்புறம் நீங்கள் கிளறி விட வேண்டிதான். நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு கிளறணும். அவ்வளவுதான் பருப்பு ஸ்லீ. பருப்பு ஸ்லீல போடுற காய் வந்து விதம் விதமாக யூஸ் பண்ணலாம். நான் இப்போ கொத்தவரங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து பீன்ஸு போடலாம், இல்லைனா வந்து வாழைப்பூ யூஸ் பண்ணலாம். வாழைப்பூவை வேக வச்சுட்டு அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வெங்காய பருப்பு ஸ்லீ கூட இருக்குது. பீன்ஸும் கேரட்டும் பாதி பாதி மிக்ஸ் பண்ணி அப்படியும் பண்ணலாம். அவரைக்காய் பருப்பு ஸ்லீ பண்ணுவாங்க. இப்படி விதம் விதமாக இந்த வீட்டில் இப்போ வந்து நான் வந்து பண்ணியிருக்கிறது கொத்தவரங்காய் பருப்பு ஸ்லீ பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும், கொஞ்சம் நேரம் அடுப்பில் சிம்மில் வச்சு அப்படியே பரட்டிகிட்டே இருக்கணும். சாப்பிட்டு வேலையை பார்ப்போம்ல. இன்றைக்கி கொத்தவரங்காய் போட்டு பருப்பு ஸ்லீ, மோர் குழம்பு, கேரட் சாலட், அதாவது லெமன் புழிஞ்சி சாலட், அதுக்கப்புறம் இந்த இஞ்சி குழம்பு பேலன்ஸ் இருக்குது, அது வேணும்னா போட்டு சாப்பிடலாம். அடுத்தது வாழைக்காய் வந்து கறி பண்ணி வச்சுருக்கேன், அதாவது உப்பு காரம் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். தயிர், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க மாவடு, இது வந்து தளிர் வடாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி சாப்பிட்டு வேலையை பார்ப்போம்.